தமிழ் பேசி தமிழால் இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் H2O Hands to Others. நம்ம யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஜாப் போஸ்டிங்ஸ், ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் மற்றும் வேலை வாய்ப்பு தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க தமிழில் பார்த்த மாதிரி தான் ரொம்பவே முக்கியமான ஒரு ஜாப் அப்டேட் பற்றி தான் பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க ஒரு வாக்கின் இன்டர்வியூ தான். ஸோ நாளைக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், இந்த கம்பெனிலேருந்து நிறைய ஓப்பனிங்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா Avalon Technologies. ஸோ Avalon Technologiesல தான் இப்போ இந்த ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீக்மே நம்ம இந்த கம்பெனிலேருந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துருந்தோம். பட் அந்த டைமில் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் டிப்ளமோ இன் ட்ரிபிள் அண்ட் இசி ரெண்டு பேர் மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த டைமில் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனியாக ஸோ ஃப்ரெஷராக பிஇ கேண்டிடேட் வச்சிருக்காங்க. பிஇல நீங்க ட்ரிபிள் அண்ட் இசி படிச்சிருந்தீங்கன்னா டைரக்டா இந்த கம்பெனிக்கு நீங்க வாக் இன் பண்ணிக்கலாம். ஸோ கம்பெனி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா Avalon வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரு சிப்ஸ் அண்ட் பவர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இது. ஸோ மதர் போர்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. மொபைலுக்குள்ள இருக்க மதர் போர்ட்ஸ், டிவிக்குள்ள இருக்க மதர் போர்ட்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் கம்பெனி. ஸோ ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஏசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கோர் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் கம்பெனியில வந்து ட்ரிபிள் அண்ட் இசி மட்டும் தான் எடுப்பாங்க. கண்டிப்பாக மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ட்ரிபிள் அண்ட் ஈஸியாக இருந்தால் மட்டுமே இந்த வாக்கிங் அட்டன் பண்ண போங்க. ஸோ இது வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஇ அண்ட் டிப்ளமோ. ஸோ ரெண்டுமே நீங்கள் எந்த படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ ஆர் பிஇ, ஒன்லி உங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து இசிஇ ஆர் ட்ரிபிள் இருக்கணும். ஒன்று நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கணும், இல்லை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கணும். இது ரெண்டு படிச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில் இன்டர்வியூ இருக்கு, ஃப்ரைடே மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வீடியோ ரீச் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். அந்த நம்பிக்கையில் தான் நான் உங்களுக்கு இப்போவே போடுறேன். நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் லேட்டாக தான் இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை ஃபெசிலிட்டியில் தான் இருக்கணும். ஸோ பொசிஷன் வந்து சென்னையில் தான் இருக்குது. பொசிஷன் நேம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங். உங்களுக்கு மினிமம் ஒரு 7 CGPA இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்த விட உங்களுக்கு 7 CGPA இருந்தால் மட்டுமே தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஆல்ரெடி நீங்கள் Avalon இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தா கண்டிப்பாக போக தேவையில்லை, கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. அட்டன் பண்ணலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். ஒன்லி 2020 பாஸ்டவுட் மட்டும்தான், 2019-18 எதுவுமே கிடையாது. ஒன்லி 2020 பாஸ்டவுட். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் நான் பேச வரது உங்களுக்கு புரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 2020 பாஸ்டவுட் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. தயவு செஞ்சு போயிடாதீங்க, எடுக்க மாட்டாங்க. நீங்கள் 2020 பாஸ்டவுட் வித் பிஇ ஆர் டிப்ளமோ இசிஇ ஆர் ட்ரிபிள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஜாலிங் இந்த ஜாபுக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு சேலரியாக 20,000 பர் மந்த் சொல்லியிருக்காங்க. ஸோ பிஇ கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 20,000 பர் மந்த், டிப்ளமோ கேண்டிடேட்ஸாக இருந்தால் அதுலேருந்து ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் 2.4 lakh பர் ஆனம் சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி உங்களுக்கு வந்து 7 CGPA இருந்தே ஆகணும். 7 CGPA 7க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30. ஸோ காலையில் 8:30 எவ்வளோக்கு எவ்வளோ ரீச் ஆக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரீச் ஆயிருங்க. சென்னையில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணலாம். சென்னை சரௌண்டிங்ஸ் லைக் செங்கல்பட்டு, சென்னை அந்த அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். 8:30 இன்டர்வியூக்குள்ளே கேம்பஸ்குள்ளே இருக்கணும் நீங்கள், அப்போ தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசியூம் அண்ட் மாஸ்க் கண்டிப்பாக படுத்துருப்போங்க. அண்ட் உங்களுடைய எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜெராக்ஸ் போட்டுருப்போங்க. கண்டிப்பாக அப்படி எட்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ சேம் டே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல கம்பெனி. ஸோ சூப்பரான கம்பெனி. நம்ம லேட்டாக கிடச்சிது ஃபஸ்ட், அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். லேட்டாக தான் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிறோம். பிகாஸ் நாளைக்கு இன்டர்வியூ இருக்க வச்சுட்டு இன்றைக்கி நம்ம சொன்னால் கண்டிப்பாக நிறைய பேரால் ரீச் பண்ண முடியாது. பட் எவ்வளோக்கு எவ்வளோ இது ரீச் பண்ண முடியுமோ, எவ்வளோ எவ்வளோ பேரால் போக முடியுமோ அவங்க போய் யூஸ் பண்ணிக்கோங்கன்றது தான் என்னுடைய பாயிண்ட். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். 2020 பாஸ்டவுட்டாக இருக்காங்க, இசி அண்ட் ட்ரிபிள் இ படிச்சிருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேல் கேண்டிடேட்ஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்லாம் கிடையாது, யார் வேணால் அட்டன் பண்ண போகலாம். 20,000 சேலரி தான். ஸோ எல்லாமே ஃபிக்ஸட் தான். உங்களுக்கு சிஜிபிஏ 7 இருந்தால் மட்டுமே போதும், நீங்கள் இந்த கம்பெனிக்கு எலிஜிபிள் தான். ரொம்பவே பேசிக்கான ஒரு இன்டர்வியூ தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன் ரோல் ஜாப். ஸோ எதுவுமே ஒரு டெம்பரரி ஜாப் கிடையாது, உங்களுடைய பெர்மனண்ட்டான ஜாப். உங்களோட நெக்ஸ்ட் பை ஸ்டெப் கேரியரில் போயிட்டே இருக்கலாம். அதனால தான் இந்த கம்பெனி நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்புறேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.